பதினேழாம் நூற்றாண்டில் இங்கிலாந்து தேசத்தில் திருச்சபைக்கு வெளியே யாரும் சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தக்கூடாது என்ற சட்டம் இருந்தது. ஆனால் திருச்சபைக்கு உள்ளே வராத பலருடைய வாழ்க்கைக்கு பயனளிக்க வேண்டும் என்று ஜான் பனியன் என்ற தேவ மனிதர் ஒரு கூட்டம் நடத்தினார். இதன் விளைவாக அவர் கைது செய்யப்பட்டு பெட்ஃபர்ட் ஷயர் என்ற இடத்திலே சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் அந்த சிறைச்சாலையில் இருந்த 12 ஆண்டுகளில் அவர் எழுதிய புத்தகம்தான் மோட்ச பிரயாணம் என்ற புத்தகம். வேதாகமத்திற்கு அடுத்ததாக 200 மொழிகளுக்கும் அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் கிறிஸ்தியானும் அவருடைய நண்பனும் இந்த உலகத்தை விட்டு மோட்சலோகத்தை நோக்கி பயணப்படுவது போன்ற காட்சி சித்தரிக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி அவர்கள் பயணம் செய்த பொழுது ஒரு இடத்தில் மிகவும் களைத்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களை குழப்பம் எனும் அரக்கன் ஒருவன் பிடித்து சந்தேகம் என்னும் அரண்மனையிலே அடைத்து வைத்து விடுகிறான். அங்கிருந்து தப்பிச் செல்ல வழி தெரியாமல் இருந்த பொழுது கிறிஸ்டியான் தன்னுடைய இடுப்பில் கட்டப்பட்டிருந்த கயிற்றில் ஒரு சிறிய சாவி ஒன்று தொங்குவதைக் கண்டான். அந்த சிறிய சாவியில் வாக்குத்தத்தின் சாவி என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த பெரிய அரண்மனையின் பூட்டுகளில் அந்த சிறிய சாவி வைக்கப்பட்ட பொழுது அவை அனைத்தும் திறந்து கொண்டது. உடனே மகிழ்ச்சியுடன் வெளியே தப்பிச் சென்றார்கள். இன்றும் கர்த்தர் நம்முடைய கைகளில் வேத வசனமாகிய வாக்குத்தத்தம் என்னும் சாவியை தந்திருக்கிறார். கவலை என்ற சிறையில் நாம் அடைக்கப்பட்டாலும், பயம் என்ற குகையில் நாம் அடைக்கப்பட்டாலும், தேவனுடைய வசனமாகிய வாக்குத்தத்தம் என்னும் சாவியைக் கொண்டு நாம் அடைக்கப்பட்டிருக்கும் சிறைச்சாலைகளிலிருந்து நாம் தப்பிக்கொள்ள முடியும். இன்று உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியோடு வாழ, விடுதலையோடு வாழ வாக்குத்தத்தம் என்னும் சாவி உங்களிடத்தில் உண்டா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது என்று கூறப்பட்டுள்ள சத்திய வேதத்தை நித்தமும் நாம் படிப்போமா?